எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ ராஜீஸ் வேல்டுக்கு வாங்க பார்க்கலாம். ஆரி ஒர்க்கு தேர்டு பார்ட்டு பாருங்கள் எப்படி போடணும். ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இது வந்து பேக் செயின் ஸ்டிச்சு பாருங்கள் எப்படி போடுறோம்னு. முதல்ல ஒரு லாங் செயின் போடுங்க, ரெண்டாவது ஒரு குட்டி லாக் செயின் போடுங்க, அதுக்கப்புறம் அதை பின்னால் கொண்டு வந்து அந்த பெரிய லாக் பெரிய செயின் போட்டதுக்குள்ளார ஒரு சின்ன செயின் போட்டுருங்க. அங்கிருந்து இழுத்து மறுபடியும் பெரிய செயின் இப்படியே போட்டு வாங்க. பெரிய செயின் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன லாக் செயின், அப்புறம் பின்னாடி வந்து அந்த பெரிய செயினுக்குள்ளார ஒரு சின்ன செயின் போடுங்க. அங்கிருந்து மறுபடியும் பெரிய செயின் போடுங்க. ஒரே மாதிரி அந்த முடிச்சிருக்கிற இடம் பூரம் பாருங்கள், பாசி மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இதையவே டபுள் லைன் போட்டிங்கன்னா ப்ளவுஸுக்கு பார்டர் ஆயிரும். நீங்கள் போட்டு போட்டு வச்சுக்கோங்க ஒரு கிளாத்தில் எல்லாத்தையுமே. அப்போ நீங்கள் திரும்ப பார்க்கும்போது ஞாபகம் வரும், திடீர்னு ப்ளவுஸில் போடணும்னா வராது. பாருங்கள் இப்படி தான் போடணும். நீட்டை செயின் முதல்ல போட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாக் செயின் போட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த பெரிய லாக் செயினுக்குள்ளே பெரிய செயினுக்குள்ளார சின்னதாக ஒன்று போட்டுக்கோங்க, சின்ன செயின் ஒன்று. அங்கிருந்து மறுபடியும் பெரிய செயின். இந்த மூணு செயினும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல பாசி மாதிரி உருண்டையாக இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். பாருங்கள் எல்லாத்தையும் மறந்துடும். அதனால் நீங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க ஒரு கிளாத்தில். திடீர்னு பார்த்தீங்கன்னா எடுத்து போட வசதியாக இருக்கும். இது வந்து பேக் செயின் ஸ்டிச்சுங்க. அடுத்தது நம்ம சோட்டி ஸ்டிச்சும் வாங்குங்க. பாருங்கள் அடுத்ததை, அதுவும் ப்ளவுஸுக்கு பார்டராக வச்சுக்கலாம். ப்ளவுஸ்லேயே கழுத்தோரம், முன்கழுத்தோரம், கையோட ஓரம் எல்லாமே போட்டுக்கலாங்க இதே இந்த டிசைனை. அப்புறம் போட்டு நீங்கள் வேறு டிசைனை நடு சென்டர் போட்டுக்கலாம். பாருங்கள் முதல்ல நீட்டை செயின் ஒன்று போடுங்க. போட்டுட்டு அதுக்கு ஒரு சின்ன லாக் செயின் பக்கத்தில் அதுக்கும் கீழே போடுங்க அந்த லைன்லேயே. அடுத்தது மேலே கொண்டு போங்க, சைடாக ஒரு லாங் செயின் போட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன லாக் செயின் போடுங்க. திரும்பவும் கீழே கொண்டு வந்து தள்ளி குத்துங்க, அதை இடத்துலையே குத்தாதீங்க, கொஞ்சம் இடம் தள்ளி கீழே வாங்க. அதுக்கு கீழே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப இந்த பற சைடு வாங்க லாங் செயினாக கொண்டுட்டு, அதே மாதிரி லாங் செயின் போட்டு ஒரு சின்ன லாக் செயின் போடுங்க. லாக் செயின் போட்டு கீழே கொண்டு வாங்க, கொஞ்சம் தள்ளி குத்துங்க. முதலியே குத்துன இடத்துல குத்தாதீங்க, கொஞ்சம் ஒரு மில்லி மீட்டர் தள்ளி குத்துங்க. அடுத்தது ஒரு லாக் செயின். இதோட மூணு ட்ரிப் போட்டாச்சு, இது நாலாவது ட்ரிப் போடுறீங்க. பாருங்கள் அங்கேயும் லாங் செயின் போட்டு ஒரு சின்ன லாக் செயின் போடுங்க. லாக் செயின்னா ஒரு சின்ன செயின் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான், பெரிய செயின் பிரிஞ்சு வரும். அதை போட்டுட்டு மறுபடியும் அதுலேயும் கீழேயே எப்பவுமே அதே இடத்துல குத்தாதீங்க, தள்ளி தள்ளி கீழே நகுந்து நகுந்து வந்துருங்க கோட்டில். இது வந்து அஞ்சாவது போடுறீங்க. இதை வந்து இனி எதிர்த்த சைடு குத்தணும். ஒரு லாங் செயின் போட்டு ஒரு சின்ன செயின் ஒன்று போட்டு அதுதான் லாக் செயின், அதை போட்டு எதிர்த்த சைடு போய் குத்துங்க. குத்தி அதுலேயும் ஒரு சின்ன லாக் செயின் போட்டுக்கோங்க. அடுத்தது மறுபடியும் கீழே கொண்டு வாங்க, கொஞ்சம் தள்ளி தான் குத்தணும், அதே இடத்துல குத்திராதீங்க, கொஞ்சம் அந்த லைனில் கீழே வந்துடுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன லாக் செயின். அடுத்தது அந்த முன்ன போட்டதை விட கொஞ்சம் கீழே போடணுங்க, எதிர்த்த சைடு போகிற செயின். பாருங்கள் கொஞ்சம் கீழே குத்தணும். பாருங்கள் கொஞ்சம் கீழே குத்தி அடுத்தது லாக் செயின் ஒன்று போடுங்க. சின்னதாக லாக் செயின் போட்டு எதிர்த்த சைடு போயிருங்க. அதே மாதிரி இனி போடுறது பூராமே இதே மாதிரி தான் போடுவோம். முதல் ட்ரிப்பு மட்டும் அஞ்சாவது செயினை போடுவோம் ஒரே லைனில் போட்டு. பாருங்கள் இதே மாதிரி தான் இனி போடணும், கீழே கொண்டு வரணும், ஒரு லாக் செயின் போடணும், திரும்ப அந்த போட்டதை விட கொஞ்சம் கீழே தள்ளி குத்தி எதிர்த்த சைடு கொண்டு போகணும்.
இப்படியே கொண்டு போகும்போது வரி வரியாக இருக்கும் பாருங்கள். இது உங்கள் பிளவுஸோட ஓரத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம், கையோரத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த ரெண்டு செயினும் முதல்ல போட்ட ரெண்டு செயின் மொத்தம் நாலு லைன் இருக்குது பாருங்கள், எல்லாமே பார்டருக்கானது. இல்லை இடையிலையும் நீங்கள் போடலாம் டிசைனில், பார்டருக்கு நீங்கள் தேட வேண்டியதே இல்லை. பாருங்கள் இந்த ரெண்டும் அப்படித்தான். அது மறுபடியும் ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா பார்டர் ரெண்டு லைன் நல்லா பாசி கோர்த்த மாதிரி இருக்கும் அங்கங்கே. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.